वंडरफुल मॉर्निंग डियर स्टूडेंट्स इनकी नम्बर என்ன பார்க்க போறோம் அப்படினா சயின்ஸ் பார்க்க போறோம் சயின்ஸ்ல ராக்ஸ் அண்ட் மினரல்ஸ் இந்த லெசன் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சரிங்களா சோ லெசன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போறோம் அப்படினா எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் யூசுவலா பாப்போம் இல்லீங்களா அதே மாதிரி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம் சோ இந்த டாக் பாருங்க மீட் வெனோம் தி ஒன்லி டாக் இன் தி வேர்ல்ட் வித் எ நேச்சுரல் சூப்பர் ஹீரோ மாஸ்க் சோ சூப்பர் ஹீரோஸ்லாம் என்ன பண்ணிருப்பாங்க கண்ணில் வந்து ஒரு மாஸ்க் போட்டிருப்பாங்க இல்லையா ஸோ அதே மாதிரி இந்த டாகுக்கு நேச்சுரலாகவே பை பர்த் அது பிறந்ததுலேருந்தே இந்த மாதிரி சூப்பர் ஹீரோ மாஸ்க் வந்து இருக்கான் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த டாகோட நேம் வந்து வெனாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ வெனாம் அப்படின்னா என்ன மீனிங் பாய்சன் அப்படின்னு மீனிங் வெனாமஸ் அப்படின்னா பாய்சனஸ்னு அர்த்தம் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஏ ட்ராகன் ஃப்ளை ஹேஸ் சிக்ஸ் லெக்ஸ் பட் கேன் நாட் வாக் ட்ராகன் ஃப்ளைனா என்னது தட்டான் தட்டான் இருக்கு பார்த்தீங்களா ஸோ அதுக்கு எத்தனை லெக்ஸ் வந்து இருக்குமா ஸோ தட்டானுக்கு எத்தனை கால் இருக்குமா சிக்ஸ் லெக்ஸ் வந்து இருக்குமா பட் ஆனால் அதெல்லாம் என்ன பண்ண முடியாது நடக்க முடியாது ஏ ட்ராகன் ஃப்ளை ஹேஸ் சிக்ஸ் லெக்ஸ் பட் கேன் நாட் வாக் ஸோ ஆறு கால் இருந்தால் என்ன யூஸ் இல்லை நடக்கிறதுக்கு யூஸ் இல்லை அது என்ன பண்ணும் ஃப்ளை பண்ணி தான் போகும் சரிங்களா ட்ராகன் ஃப்ளைக்கு இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க என்னென்னா எப்போல்லாம் வந்து மழை பெய்ய போதோ ஸோ மழை பெய்கிறதுக்கு முன்னாடி என்ன ஆகும் அப்படின்னா தட்டான்லாம் ரொம்ப மேலே வந்து பறக்குமா ஓகேவா ஸோ ஒரு இடத்துல நிறைய தட்டான் வந்து பறந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அப்போ வந்து மழை பெய்ய போகுது அப்படின்னு அர்த்தம் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட்டு என்ன பாருங்கள் ஓ ஸோ யூ ஆர் த ஒன் ஓ ஸோ யூ ஆர் த ஒன் ஹூ டுக் ஆல் அவர் ஜாப்ஸ் அப்படின்னு யார் சொல்கிறா இங்கே இருக்கு பார்த்தீங்களா கேமரா ரேடியோ கேலண்டர் போஸ்ட் அலாம் டெலஃபோன் டேப் ரெக்கார்டர் இதெல்லாமே சொல்லுது சரிங்களா என்ன யார் பார்த்து சொல்லுது மொபைல் ஃபோனை பார்த்து சொல்லுது சரிங்களா முன்னாடிலாம் என்ன யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ரேடியோ யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்கணும் அப்படின்னா நியூஸ்லாம் கூட எதில் கேட்பாங்க அப்படின்னா ரேடியோவில் வந்து கேட்பாங்க ஓகேவா கேலண்டர் யூஸ் பண்ணுவாங்க பெரிய இப்போ கூட நம்ம வீட்டிலலாம் இருக்கும் பார்த்தீங்களா பெரிய கேலண்டர் வச்சுருப்போம் மந்த்லி கேலண்டர் வச்சுருப்போம் டெய்லி ஷீட் வச்சுருப்போம் நெக்ஸ்ட்டு கேல்குலேட்டர் நம்ம பெரிய பார்த்திங்கன்னா வந்து க்ரோசரி ஷாப் மளிகை கடையெல்லாம் பார்த்திங்கன்னா கேல்குலேட்டர் வச்சுருப்பாங்க இப்போலாம் என்ன யூஸ் பண்ணுறாங்க ஃபுல்லாக சிஸ்டமும் மொபைலில் தான் யூஸ் பண்ணுறாங்க போஸ்ட் இங்கே இருக்குது பார்த்திங்களா போஸ்ட்னால் லெட்டர்ஸ்லாம் எழுதி போடுவாங்க அப்படி தானே ஸோ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா இப்போ ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் தீபாவளி பொங்கல் நியூ இயர் கிறிஸ்மஸ் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க சொந்தக்காரங்களுக்கோ இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கோ அழகாக வந்து க்ரீட்டிங் கார்டு வாங்கி அதில் வந்து அவங்களுக்கு என்னென்னலாம் சொல்லணும்னு விருப்பப்படுறாங்களோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க சொல்லி அது எல்லாத்தையுமே சொல்லி லெட்டராக எழுதி அவங்க விருப்பப்பட்டவங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க சரிங்களா ஃபேமிலியில் இப்போ தூரத்தில் இருக்காங்க ஊர் விட்டு ஊர் இருக்காங்க ஃபார் அன் எக்ஸாம்பிள் நம்ம திருச்சியில் இருக்கோம் இப்போ கோயம்புத்தூரில் இருக்கிற என்னோட சித்தப்பாக்கோ இல்லை ஃப்ரெண்டுக்கோ எனக்கு வந்து விஷ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம் லெட்டர் தான் எழுதுவோம் இப்போ ஏன்னா என்ன பண்ணுறோம் நம்ம வாட்ஸ்அப்பில் அழகாக மெசேஜ் சென்ட் பண்ணி விட்டுட்டு அதுவும் ஏற்கனவே அனுப்பின மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணி விட்டுட்டு நம்ம அழகாக போயிட்டே இருக்கோம் கரெக்டுங்களா ஸோ இப்போ இது எல்லாத்தோட வேலையும் என்ன பண்ணுச்சு இந்த ஒரு மொபைல் வந்து எடுத்துருச்சு கரெக்டு தானே ஸோ கேமரா வச்சு ஃபோட்டோ பிடிப்பாங்க முன்னாடிலாம் ஸோ கேமரா வச்சு ஃபோட்டோ பிடிக்கிறப்போ அதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷல் ஸோ ஒரு விஷயம் அடிக்கடி இப்போ நம்மக்கிட்ட மொபைல் ஃபோன் இருக்குது ஸோ நம்ம வந்து ஒரு ஒரு ட்ரெஸ் போட்டோம் ஒரு காஸ்டியூம்க்கே நம்ம என்ன பண்ணுறோம் 100 pics எடுக்கிறோம் 100 photos எடுக்கிறோம் அந்த 100ல் நல்லா இருக்க 10 photos தான் நம்ம வந்து கேலரியில் வச்சுப்போம் கரெக்டாக ஸோ அதே மாதிரி அந்த காலத்துலலாம் என்ன யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க உங்கள் அப்பா காலத்தில் அம்மா காலத்துலலாம் என்ன யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா கேமரா ஓகேவா ஸோ அப்போ அந்த கேமராவில் எப்போ ஃபோட்டோ எடுக்கிறாங்களோ அப்போ தான் எல்லா நேரமும் நம்ம நினச்சாப்பிலலாம் எடுக்க முடியாது ஏதாவது ஃபங்க்ஷன் ஏதாவது மேரேஜ்னால் எல்லோரும் சேர்ந்து நின்று அழகாக குரூப் ஃபோட்டோ வந்து எடுப்பாங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் நிறைய செல்ஃபீஸ் வந்து டிசைன் டிசைனாக எடுக்கிறோம் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட்டு டேட்ஸ் பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் டேட்ஸ் ஆர் த வேர்ல்ட்ஸ் நம்பர் ஒன் சூப்பர் ஃபுட் ஃபார் ஹைப்பர் டென்ஷன் கொலஸ்ட்ரால் ஹார்ட் அட்டாக் அண்ட் ஸ்ட்ரோக் தே ஆர் ஆல்சோ எ கிரேட் சோர்ஸ் ஆஃப் அயன் டேட்ஸ் ஆர் த வேர்ல்ட்ஸ் நம்பர் ஒன் சூப்பர் ஃபுட் ஃபார் ஹைப்பர் டென்ஷன் கொலஸ்ட்ரால் ஹார்ட் அட்டாக் அண்ட் ஸ்ட்ரோக் தே ஆர் ஆல்சோ எ கிரேட் சோர்ஸ் ஆஃப் அயன்
டேட்ஸ்னால் என்னது பேரிச்சம்பழம் நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ இந்த உலகத்துலேயே நம்பர் ஒன் ஃபுட்டு சூப்பர் ஃபுட் எது அப்படின்னா டேட்ஸ் தான் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா ஹைப்பர் டென்ஷன், ஸோ பிபி இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அதை கம்மி பண்ணுறதுக்கும் வந்து யூஸ் ஆகுது. கொலஸ்ட்ரால், அதிகமாக கொலஸ்ட்ரால் இருக்குன்னு சொல்லுவோம், கொழுப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு, ஸ்ட்ரோக்னால் பக்கவாதம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இது எல்லாத்துக்குமே வந்து டேட்ஸ் வந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அதுவும் இல்லாமல் டேட்ஸில் என்ன அதிகமாக இருக்குது அப்படின்னா அயன் சத்து அதிகமாக இருக்குது. இரும்பு சத்து இருக்குது பார்த்திங்களா, அயன் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ டேட்ஸ்லாம் டெய்லி நைட்டு தூங்க போகிறச்சும் உங்கள்கிட்ட இருக்கிறப்போ இருந்தால் ஓகேவாப்பா. ஸோ டேட்ஸும் பாலும் வந்து குடிச்சிட்டு படுத்தோம்னா உடம்புக்கு என்னது ரொம்ப நல்லது சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு ரேர் ஸ்பெசிமன் வந்து பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, தி கோகனட் ஆக்டோபஸ் சம்டைம்ஸ் வாக்ஸ் ஆன் த டூ லெக்ஸ் அண்ட் இஸ் நேம்டு ஃபார் இட்ஸ் டெண்டன்சி டு கலெக்ட் அண்ட் ஹைட் இன்சைட் ஆஃப் கோகனட் அண்ட் சீஷல். ஓகே, மறுபடியும் ரீட் பண்ணுறேன். தி கோகனட் ஆக்டோபஸ் சம்டைம்ஸ் வாக்ஸ் ஆன் டூ லெக்ஸ் அண்ட் இஸ் நேம்டு ஃபார் இட்ஸ் டெண்டன்சி டு கலெக்ட் அண்ட் ஹைட் இன்சைட் ஆஃப் கோகனட் அண்ட் சீஷல்ஸ். ஸோ கோகனட் ஆக்டோபஸ் அப்படின்னு ஒரு ஆக்டோபஸ் வந்து இருக்குது சரிங்களா. இங்கே இந்த பிக்சரில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் என்னது கோகனட் ஆக்டோபஸ். ஸோ இது பார்க்க எப்படி இருக்குன்னா நார்மல் ஆக்டோபஸ் மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது என்ன பண்ணுமா, சம்டைம்ஸ் ரெண்டு காலில் மனுஷங்க எப்படி நடக்கிறாங்களோ அதே மாதிரி நடந்து போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட இதோட கெப்பாசிட்டி, கோகோனட் இருக்குது பார்த்தீங்களா, கோகோனட்டோட ஷெல்லு, அந்த ஷெல்லுக்குள்ளே இதால் என்ன பண்ண முடியுமா, போய் ஒளிஞ்சிக்க முடியுமா. ஸோ அதனால தான் இதை கோகோனட் ஆக்டோபஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவாப்பா, நெக்ஸ்ட்டு தி சன் ப்ரொவைட்ஸ் அஸ் எனர்ஜி அண்ட் லைட், தி மூன் கிவ்ஸ் அஸ் ப்ராப்பர் கிளைமேட், Jupiter protect us from asteroids and comets. The solar system is not just any star system. It is a family. So, sun நமக்கு என்ன கொடுக்குது, சூரியன்லேருந்து நமக்கு ஹீட் எனர்ஜி கிடைக்குது, லைட் வந்து கிடைக்குது. ஸோ சூரியனே இல்லைனா பகல்னு ஒன்று இருக்கவே இருக்காது, டே டைமே இருக்காது, ஃபுல்லாக இருட்டாக இருக்கும் கரெக்டாக. அப்போ சூரியன் வந்து தேவை, சூரியன் நமக்கு எனர்ஜி அண்ட் தென் லைட் வந்து கொடுக்குது. மூன் என்ன கொடுக்குது, ஸோ நிலா வந்து இல்லை அப்படின்னா நமக்கு கிளைமேட்டிக் சேஞ்சஸே வந்து இருக்காது. ஓகேவா, ஸோ ப்ராப்பர் கிளைமேட்ஸை வந்து கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. ஜூபிட்டர் ப்ரொடெக்ட் அஸ் ஃப்ரம் ஆஸ்டிராய்ட்ஸ் அண்ட் கோமெட்ஸ். ஆஸ்டிராய்ட்ஸ் அப்படின்னா சின்ன சின்ன கோல், விண்கற்கள்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, சிறு கோள்கள்னு சொல்லுவாங்க ஆஸ்டிராய்ட்ஸ் அப்படின்னா சின்ன சின்ன கோள்கள். காமெட்ஸ் அப்படின்னா வால் மீன் இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் தான் காமெட்ஸ். ஸோ இதிலேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறது எது, ஜூபிட்டர். The solar system is not just any star system, it is a family அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சோலார் சிஸ்டம் அப்படின்றது எல்லா ஸ்டார் சிஸ்டம் மாதிரி கிடையாது. ஸோ அது வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ சன் வந்து நமக்கு எனர்ஜி அண்ட் தென் லைட் வந்து கொடுக்குது, மூன் வந்து கிளைமேட்டிக் சேஞ்சஸ் வந்து கொடுக்குது, ஜூபிட்டர் வந்து காமெட்ஸ் அண்ட் ஆஸ்டிராய்ட்ஸில் வந்து என்ன பண்ணுது, ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு It doesn't matter if we humans colonize Mars in a few hundred years or travel to a different galaxy in few million years, but nothing feels better than being at home. Okay. So, enna solranga appadina namma enna pannit irukom bhoomiya? Global warming poi. So, global warming vandha poiittu irukku. So, nariya bhoomi enna pannit irukom? சூடாக்கிட்டு இருக்கோம், CO2 லெவலை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ காடு மரம் எல்லாத்தையும் அழிக்கிறோம், நிறைய விஷயம் பண்ணிகிட்ருக்கோம் பூமிக்கும் இயற்கைக்கும் எதிராக. ஸோ அப்போ என்ன பண்ணுது, பூமி இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு இன்னும் ஒரு 100-200 இயர்ஸ்க்கு அப்புறமேட்டு மனுஷங்க வாழவே முடியாத ஒரு பிளானட்டாக மாறப்போகுது. ஸோ அதனால் பூமியில் இருக்கிறவங்களாம் ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்காங்க, வேறு பிளானட்டுக்கு போய் செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணி என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, ரிசர்ச்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நியூஸ்லலாம் பார்த்துருக்கீங்களா, நிறைய ராக்கெட்ஸ்லாம் வந்து போகும், எங்கே போகும், மார்ஸ். மார்ஸ்னால் என்ன, செவ்வாய் கிரகம். செவ்வாய் கிரகத்தில் போய் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, ரிசர்ச்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க, வந்து தண்ணி இருக்கா, ஆக்சிஜன் இருக்கா, இப்போ வந்து ஒரு பிளான்ட் வந்து வளருமா, ஒரு மனுஷன் வாழ்கிறதுக்கான எல்லா சூழ்நிலையும் வந்து அங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, சர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேவா, ஸோ அப்போ வந்து 100 இயர்ஸில் நம்ம என்ன பண்ணலாம், மார்ஸில் போய் செட்டில் ஆனாலும் ஆகலாம். அப்படி இல்லை அப்படின்னா வேறு ஒரு கேலக்ஸிக்கு நம்ம போகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ஃபியூ மில்லியன் இயர்ஸ்க்கு அப்புறமேட்டு சரிங்களா. ஸோ சோலார் சிஸ்டம் மாதிரி லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் சிஸ்டம்ஸ் வந்து ஸ்பேஸில் வந்து இருக்குது. நம்ம ஒரு
ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் தான், ஓகேவா? சோலார் சிஸ்டம் அப்படின்றது ஒரு பாயிண்ட், ஓகேவா? ஸோ அந்த சோலார் சிஸ்டமில் இருக்கிற ஒன் ஆஃப் த பிளானட் தான் வந்து அர்த். அந்த ஒன் ஆஃப் த பிளானட்டில் இருக்கிற ஒன் ஆஃப் த கண்ட்ரி தான் என்னது, இந்தியா. அங்கே தான் நம்ம இருக்கோம், சரிங்களா? அப்போ பாருங்கள் நம்ம வந்து எவ்வளோ சின்னதாக இருக்கோம்னு, ஓகேவா? ஆனால் இந்த மாதிரி வேறு வேறு பிளானட்ஸ்க்கு போகிறது, வேறு வேறு கேலக்ஸிக்கு போகிறது, ஸோ இப்படி எங்கே போனாலும் சரி நமக்கு ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு ஹாப்பினஸ் வந்து எங்கே கிடைக்கும், நம்மளோட வீட்டில் இருக்கிறப்போ தான், கரெக்டு தானே? அதுதான் சொல்கிறாங்க. ஸோ நம்ம எங்கே வேணால் போகலாம், என்ன பிளானெட்டுக்கு வேணால் போகலாம், ஆனால் நமக்கு ஹாப்பினஸ் கொடுக்குறது பூமியில், ஏர்த்தில் இருக்கிறது தான். அப்போ நம்மளே வந்து ஒரு ட்ரிப் போயிட்டு வரோம்னு வச்சுக்கோங்க, ஒரு ஒன் வீக் ட்ரிப் போயிட்டு வரப்போ ஃபஸ்ட்டு 3-4 days நல்ல ஜாலியாக இருக்கும், அதுக்கப்புறமேட்டு வீட்டுக்கு போகணும், வீட்டில் இருக்க மாதிரி வராது அப்படின்னு நம்ம ஒரு ஃபீல் பண்ணுவோம் பார்த்தீங்களா? ஸோ அதுதான் சொல்கிறாங்க. ஓகே ஓகே, இப்போ நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். ராக்ஸ் அண்ட் மினரல்ஸ், இதுதான் இப்போ அந்த லெசன், ஓகேவா? First, the earth is made up of many kinds of rocks. So, earth அப்படின்றது எதனால் வந்து செய்யப்பட்டிருக்கு, செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா நம்ம செய்கிறது கிடையாது, காடோட கிரியேச்சர், காடோட கிரியேஷன் தான் எல்லாமே, ஓகேவா? ஸோ earth is made up of many kinds of rocks. ராக்ஸ்னால் என்ன, பாறைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதில் அதுதான் வந்து ராக்ஸ். ஸோ அதில் நிறைய வெரைட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ அப்படி வெரைட்டி ஆஃப் ராக்ஸால் ஆனது தான் எது, பூமி அப்படின்னு சொல்கிறாங்க, ஏர்த் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ ராக்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வாட் இஸ் அ ராக், ராக்னா என்ன, வாட் இஸ் அ ராக், கேள்விப்பட்டிருக்கீங்களா? ராக்னா என்ன, நம்ம கே நம்ம வந்து கடலுக்கெல்லாம் போகிறப்போ, கடற்கரை சி பீச்செல்லாம் போகிறப்போ நம்ம பாறையெல்லாம் பார்த்துருப்போம், சரிங்களா? ஸோ அதில் நிறைய வெரைட்டிஸ் வந்து இருக்குது ராக்ஸில். எ ராக் இஸ் அ லார்ஜ் ஸ்டோன் made up of one or more minerals. So, rock அப்படின்றது ஒரு பெரிய ஸ்டோன், கல் அப்படின்றாங்க, ஓகேவா? ஸோ அது மேட் அப் ஆஃப் ஒன் ஆர் மோர் மினரல்ஸ். ஸோ ஏதாவது ஒரு மினரலாலோ இல்லை நிறைய மினரல்ஸாலேயோ என்ன பண்ணியிருக்கலாம், அது வந்து செய்யப்பட்டிருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. செய்யப்பட்டிருக்கலாம் அப்படின்றது இயற்கையாகவே இதாகியிருக்கலாம், சரிங்களா? மினரல்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், கனிமம் அப்படின்னு சொல்லுவோம் தமிழில், சரிங்களா? Okay, the earth is made up of many kinds of rocks. What is a rock? Rock அப்படினா என்ன அர்த்தம்னா, a rock is a large stone made up of one or more minerals. Okay, there are many kinds of rocks. So rocksல என்ன இருக்கு, நிறைய varieties வந்திருக்கு. They differ in color and shape. So அது எதை பொறுத்து மாறும் அப்படின்னா, அதோட கலர் அண்ட் தென் ஷேப்பை பொறுத்து அது வந்து மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? அப்போ நிறைய வெரைட்டிஸில் இருக்குது. இப்போ ஒரு ஒரு டெக்ஸ்டைல் ஷோரூமே போகிறோம், இப்போ நம்ம போத்தீஸே போகிறோம், சரிங்களா? போத்தீஸ் போகிறப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு சல்வார் பார்க்குறீங்க, சுடிதார் பார்க்குறச்ச எப்படி இருக்கும், ஒரே டிசைனாக இருக்கும் இல்லை கலர் டிஃபர் ஆகும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒரு ராக்ஸில் என்ன இருக்குமா, டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட கலர் ஷேப்பை பொறுத்து மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? The color and shape of a rock depends on the minerals present in it. So, அதோட color shape மாறுது இல்லைங்களா, அது எப்படி மாறுது? இப்போ ஒரு ஒரு ராக் வந்து ப்ரௌன் கலரில் இருக்குது, இன்னொரு ராக் வந்து டார்க் பிளாக் கலரில் இருக்குது, இன்னொரு ராக் வந்து ஒயிட் கலரில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கலர் சேஞ்சஸ் வந்து நடக்குது. ஸோ இந்த மாதிரி கலர் சேஞ்சஸ் எதனால் இருக்கும் அப்படின்னா, அதில் இருக்க மினரல்ஸால் தான் இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ராக் அப்படின்றது எதால் செய்யப்பட்டது, இட் இஸ் மேடப் ஆஃப் ராக்ஸ்னு பார்த்துருக்கோம். த ஏர்த் இஸ் மேடப் ஆஃப் ராக்ஸ், ராக் இஸ் மேடப் ஆஃப் மினரல்ஸ், சரிங்களா? ஸோ அதோட இருக்கிற மினரல்ஸை பொறுத்து தான் என்னாகும், அதோட கலர் அண்ட் தென் ஷேப் வந்து மாறும்னு சொல்கிறாங்க, சரிங்களா? சம் கைண்ட்ஸ் ஆஃப் ராக்ஸ் ஆர் ஹார்டு, சம் கைண்ட்ஸ் ஆஃப் ராக்ஸ் ஆர் சாஃப்ட். ஸோ சில ராக்ஸ் வந்து எப்படி இருக்கும், பாறை எப்படி இருக்கும்னா ரொம்ப ஹார்டாக இருக்குமா, சில பாறையெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குமா. ஸோ பாறை கூட எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க, சாஃப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? கிரானைட் ராக்ஸ் ஆர் வெரி ஹார்டு. ஸோ கிரானைட் அப்படின்னு சொன்னோன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது, கண்டிப்பாக படையப்பா படம் ஞாபகம் வந்திருக்கும், கரெக்டாக? ஸோ படையப்பா படத்தில் என்ன, ஃபஸ்ட்டு ஹாஃப் போக செகண்ட் ஹாஃபில் எப்படி இருக்கும், ரஜினி சார்ட்டு எதுவுமே இருக்காது, சரிங்களா? அப்போ அவங்கள்ட்ட இருந்தால் அந்த கிரானைட் மலையை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, ஸோ செகண்ட் ஹாஃபில் பெரிய அவங்க வச்சுருக்க கிரானைட் மலையை தான் உடச்சி என்ன பண்ணுவாங்க, பெரிய பணக்காரனாக ஆகி வில்லி முன்னாடி போய் நிற்பாங்க. யார் வில்லி, நீலாம்பரி முன்னாடி போய் பணக்காரனாக நிற்பாங்க, கரெக்டாக ஞாபகம் இருக்கா? ஸோ அந்த கிரானைட் தான் பார்க்குறோம். கிரானைட் ராக்ஸ் ஆர் வெரி ஹார்ட். ஸோ கிரானைட் எப்படி இருக்குமா,
ரொம்ப ஹார்டா இருக்கும் அப்படினு சொல்றாங்க they are usually gray in color so என்ன கலர்ல இருக்குமா gray கலர்ல இருக்கும் they have rough touch so அத தொடறப்ப எப்படி இருக்கும் ரொம்ப ரஃப்பா சொரசொரப்பா இருக்கும் சரிங்களா temples are often built with granite so டெம்பிள்ஸ் எல்லாம் எது கோயிலெல்லாம் எதில் கட்டுவாங்க அப்படின்னா கிரானைட் வச்சும் கட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஸோ ரொம்ப காஸ்ட்லி கிரானைட்ஸும் வந்து இருக்குது சரிங்களா ஓகே ஸோ இதுதான் கிரானைட்டோட பிக்சர் ஸோ இதை பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு பார்க்க ரொம்ப ரஃப்பாக இருக்குது என்ன கலரில் இருக்குது கொஞ்சம் க்ரே அண்ட் பிளாக் காம்பினேஷனில் இருக்குது பார்த்தீங்களா ஓகே ஸோ இது ரொம்ப ஹார்டாக இருக்கும் ஸோ இதை வச்சு என்ன பண்ணுவாங்க டெம்பிள்லாம் வந்து பில்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி ஓகே ஸோ இதை பார்த்துருக்கீங்களா அதுக்கு முன்னாடி இதுதான் வந்து கிரானைட்டோட பிக்சர் ஓகேப்பா நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா ஓகே இந்த பேஜில் படித்ததை ஒரு தடவை ரீகால் பண்ணிப்போம் ராக்ஸ் அண்ட் மினரல்ஸ் த ஏர்த் இஸ் மேட் அப் ஆஃப் மெனி கைண்ட்ஸ் ஆஃப் ராக்ஸ் ஸோ ஏர்த் அப்படின்றது நிறைய ராக்ஸால் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க வாட் இஸ் அ ராக் ராக் மலை சாரி பாறை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறாங்க எ ராக் இஸ் அ லார்ஜ் ஸ்டோன் ரொம்ப பெரிய கல் மாதிரி இருக்கும் சரிங்களா மேட் அப் ஆஃப் ஒன் ஆர் மோர் மினரல்ஸ் ஸோ ஒரு மினரலாலேயோ ஆர் மோர் தென் ஒன் மினரல்ஸாலேயோ ஆனது தான் என்னது ராக் அப்படின்னு சொல்கிறாங்க தேர் ஆர் மெனி கைண்ட்ஸ் ஆஃப் ராக்ஸ் கைண்ட் அப்படின்னா வெரைட்டின்னு வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ இப்போ நிறைய வெரைட்டி ஆஃப் ராக்ஸ் எல்லாமே இருக்குமா சரிங்களா அது எப்படி டிஃபர் ஆகுது டிஃபர்னா வேறுபடுறது சரிங்களா எப்படி வேறுபடுது அப்படின்னா கலர் அண்ட் தென் ஷேப்பை பொறுத்து வேறுபடும் தே டிஃபர் இன் கலர் அண்ட் ஷேப் ஓகேவா த கலர் அண்ட் ஷேப் ஆஃப் அ ராக் டிபெண்ட்ஸ் ஆன் த மினரல்ஸ் ப்ரெசன்ட் இன் இட் ஸோ என்ன மினரல் ப்ரெசன்ட் ஆகியிருக்கோ அதை பொறுத்து தான் என்ன ஆகும் அந்த ராக்கோட கலரும் ஷேப்பும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேவா சம் கைண்ட்ஸ் ஆஃப் ராக்ஸ் ஆர் ஹார்ட் சம் கைண்ட்ஸ் ஆஃப் ராக்ஸ் ஆர் சாஃப்ட் சில ராக் எப்படி இருக்கும்னா பார்க்க ரொம்ப ஹார்டாக இருக்கும் நம்ம அதை டச் பண்ணோம்னா வி கேன் ஃபீல் இட் ஓகேவா நெக்ஸ்ட்டு சம் கைண்ட்ஸ் ஆஃப் ராக்ஸ் ஆர் சாஃப்ட் சில ராக்லாம் எப்படி இருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கிரானைட் ராக்ஸ் ஆர் வெரி ஹார்ட் ஸோ கிரானைட் ராக்ஸ் எல்லாம் எப்படி இருக்குமா ரொம்ப ஹார்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க தே ஆர் யூஸ்வலி கிரே இன் கலர் ஸோ என்ன கலரில் இருக்கும்னா கிரே கலரில் இருக்கும் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா கிரே அண்ட் பிளாக்ல இருந்துச்சு பார்த்தீங்களா தே ஹாவ் ரஃப் டச் ஸோ அதை தொடர்ச்சி எப்படி ஃபீல் ஆகுமா ரொம்ப ஹார்டாக வந்து ஃபீல் ஆகும் சொர சொரப்பாக ரொம்ப ரஃப்பாக இருக்கும் டெம்பிள்ஸ் ஆர் ஆஃபன் பில்ட் வித் கிரானைட் ஸோ டெம்பிள்ஸ் எல்லாமே எதில் செய்கிறாங்க பில்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கிரானைட்னால தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆஃபன் அப்படின்னா அடிக்கடின்னு அர்த்தம் சரிங்களாப்பா ஓகே ஓகே ஸோ இப்போ இங்கே ரெட் கலர் லைனுக்கு கீழே இருந்து தான் அப்புறம் படிக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்போ நம்ம பார்த்தது டெம்பிள்ஸ் ஒரு ஓஃபன் பில்ட் வித் கிரானைட் வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு நெக்ஸ்ட்டு தே ஆர் ஆல்சோ யூஸ்டு ஃபார் பில்டிங் ஹவுசஸ் அண்ட் லேயிங் ரோட்ஸ் ஸோ வீடு கட்டுறதுக்கும் ரோட் போடுறதுக்கும் என்ன யூஸ் பண்ணுறாங்க கிரானைட் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஸோ காஸ்ட்லி கிரானைட்ஸும் இருக்குது சரிங்களா அதெல்லாம் நம்ம ரோட் போடுறதுக்கெலாம் கண்டிப்பாக யூஸ் பண்ண மாட்டோம் சரிங்களா நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாண்ட் ஸ்டோன்ஸ் வந்து பார்க்க போகிறோம் சாண்ட் ஸ்டோன்ஸ் ஆர் சாஃப்ட் ராக்ஸ் ஸோ சாண்ட் ஸ்டோன்னுன்றது என்னது ரொம்ப சாஃப்டான ராக் அதுவும் ராக்கு தான் பட் அதோட நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க சரிங்களா தே ஆர் ரெட் இன் கலர் ஸோ இது என்ன கலரில் இருக்குமா சாண்ட் ஸ்டோன்ஸ் எல்லாமே ரெட் கலரில் இருக்கும்னு சொல்கிறாங்க தே ஆர் ஃபவுண்ட் இன் ராஜஸ்தான் ஸோ ஃபவுண்ட் அப்படின்னா எந்த இடத்துல அது அதிகமாக கிடைக்கும் பார்க்க முடியும் அப்படின்னா ராஜஸ்தான் ஃபைண்ட் அப்படின்னா கண்டுபிடிக்கிறது ஃபவுண்டுனா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு அர்த்தம் கண்டுபிடிக்கிறதோட பாஸ்ட் ஃபார்ம் தான்ப்பா ஃபவுண்டு சரிங்களா ஃபைண்டோட பாஸ்ட் ஃபார்ம் வந்து ஃபவுண்ட் தே ஆர் ஃபவுண்ட் இன் ராஜஸ்தான் த ரெட் ஃபோர்ட் இன் டெல்லி இஸ் பில்ட் ஆஃப் திஸ் ஸ்டோன் ஸோ டெல்லியில் இருக்குது பார்த்தீங்களா செங்கோட்டைன்னு தமிழில் சொல்லுவாங்க ரெட் ஃபோர்ட் இருக்குது பார்த்தீங்களா அது எதால் ஆகியிருக்கு அப்படின்னா இந்த ஸ்டோன்னால் தான் அந்த சாண்ட் ஸ்டோனால் தான் வந்து கட்டியிருக்காங்க சரிங்களா சாண்ட் ஸ்டோன்ஸ் ஆர் சாஃப்ட் ராக்ஸ் தே ஆர் ரெட் இன் கலர் தே ஆர் ஃபவுண்ட் இன் ராஜஸ்தான் த ரெட் ஃபோர்ட் இன் டெல்லி இஸ் பில்ட் ஆஃப் திஸ் ஸ்டோன் ஸோ சாண்ட் ஸ்டோன்ஸ் அப்படின்றது ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடிய ராக்ஸ் சரிங்களாப்பா தே ஆர் ஃபவுண்ட் இன் ராஜஸ்தான் த ரெட் ஃபோர்ட் டெல்லியில் இருக்கிற ரெட் ஃபோர்ட் எதில் வந்து செஞ்சுருக்காங்க அப்படின்னா சாண்ட் ஸ்டோனால் தான் வந்து செஞ்சுருக்காங்க பார்த்துருக்கீங்களா சாண்ட் ஸ்டோனை இதுதான் வந்து என்னது சாண்ட் ஸ்டோன் ஓகே என்ன கலரில் இருக்குது பாருங்கள்
ரெட் கலரில் இருக்கா? ஸோ ரெட் அப்படின்னா பிளட் ரெட் கலரில் இருக்காது, கொஞ்சம் பேலாக தான் இருக்கும். பேல் அப்படின்னா கொஞ்சம் மங்குன மாதிரி தான், அந்த கலரில் தான் இருக்கும். சரிங்களாப்பா, இதுதான் என்னது, சாண்ட் ஸ்டோன். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா மார்பிள். மார்பிள் ராக்ஸ் ஆர் ஆல்சோ ஹார்டு. ஸோ மார்பிளும் எப்படி இருக்கும், ரொம்ப ஹார்டாக தான் இருக்கும். தே ஆர் வெரி ஸ்மூத் டு டச். ஸோ தொடரச்சு எப்படி ஃபீல் ஆகுமா, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குமா, ஓகேவா? ஸோ மார்பிள்ஸ் அப்படின்னா நம்ம வீட்டில் டைல்ஸ் எல்லாம் போடுவோம் இல்லைங்களா, ஸோ அதெல்லாமே மார்பிள்ஸ் தான். அது எப்படி, அது பார்க்க ரொம்ப ஹார்டாக இருக்கும், ஆனால் அதை டச் பண்ணால் எப்படி இருக்கும், ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும்னு சொல்கிறாங்க. தே ஆர் ஃபவுண்ட் இன் டிஃப்ரெண்ட் கலர்ஸ். ஸோ நிறைய கலர்ஸில் வந்து கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. த ஃபேமஸ் தாஜ்மஹால் இஸ் பில்ட் ஆஃப் ஒயிட் மார்பிள் ஸ்டோன்ஸ். ஸோ தாஜ்மஹால் வந்து எதில் கட்டியிருக்காங்க, ஒயிட் கலரில் இருக்க மார்பிள் ஸ்டோன், மார்பிள் கல்லை வச்சு தான் என்னது கட்டியிருக்காங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டு டைமண்ட் பார்க்க போகிறோம். த வேல்யூபிள் டைமண்ட் இஸ் காட் ஃப்ரம் ராக்ஸ். ஸோ வேல்யூபிள், ரொம்ப ப்ரெஷியஸ் டைமண்ட்லாம் ஈஸியாக வாங்க முடியுமா, ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தானே, ஸோ ரொம்ப விலை கூட அதெல்லாம். ஸோ அந்த டைமண்ட்லாம் எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னா ராக்ஸ் பாறையிலேருந்து தான் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. தி டைமண்ட் இஸ் த ஹார்டஸ்ட் ராக். ஸோ டைமண்ட் அப்படின்றது ரொம்ப கடினமான ஒரு ராக் அப்படின்னு சொல்கிறாங்க. வி கேன் நாட் பிரேக் இட். ஸோ டைமண்டை வந்து ஈஸியான மாதிரி என்ன பண்ண முடியாது, உடைக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்ல வந்து ரீகால் பண்ணிடலாம். இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம், ஸோ இதிலேருந்து பார்க்கலாம்ப்பா. தே ஆர் ஆல்சோ யூஸ்டு ஃபார் பில்டிங் ஹவுசஸ் அண்ட் லேயிங் ரோட்ஸ். அப்படின்னா வீடு கட்டுறதுக்கும் ரோட் போடுறதுக்கும் எது வந்து யூஸ் ஆகுது, கிரானைட் வந்து யூஸ் ஆகுது. சாண்ட் ஸ்டோன்ஸ் ஆர் சாஃப்ட் ராக்ஸ், தே ஆர் ரெட் இன் கலர். ஸோ சாண்ட் ஸ்டோன்ஸ் எல்லாமே என்னது, ரொம்ப சாஃப்டான ராக்ஸ். அது என்ன கலரில் இருக்குன்னு நம்ம பார்த்தோம், ரெட் கலர். ரெட் கலர்னால் டார்க் ரெட் கிடையாது, கொஞ்சம் பேல் ரெட் கலரில் தான் இருக்கும். சரிங்களா, தே ஆர் ஃபவுண்ட் இன் ராஜஸ்தான். ராஜஸ்தானில் இதை வந்து அதிகமாக நம்மளால் பார்க்க முடியும். த ரெட் ஃபோர்ட் இன் டெல்லி இஸ் பில்ட் ஆஃப் திஸ் ஸ்டோன். ஸோ டெல்லியில் இருக்கிற ரெட் ஃபோர்ட் வந்து சாண்ட் ஸ்டோனை வச்சு தான் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, நெக்ஸ்ட்டு மார்பிள் ராக்ஸ் ஆர் ஆல்சோ ஹார்டு. ஸோ மார்பிள் ராக்ஸ் எப்படி இருக்குமா, ரொம்ப ஹார்டாக இருக்கும், ஆனால் அதை டச் பண்ணுறப்போ தே ஆர் வெரி ஸ்மூத் டு டச். டச் பண்ணுறப்போ ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும்னு சொல்கிறாங்க. தே ஆர் ஃபவுண்ட் இன் டிஃப்ரெண்ட் கலர்ஸ். நிறைய கலர்ஸில் என்ன இருக்கும், அவைலபிளாக இருக்கும். எது அவைலபிளாக இருக்கும், மார்பிள் ராக்ஸ் எல்லாமே. சரிங்களா, த ஃபேமஸ் தாஜ்மஹால் செவன் ஒண்டர்ஸில் ஒன் ஆஃப் த ஒண்டர் தான் என்னது, தாஜ்மஹால். அந்த தாஜ்மஹால் வந்து ஒயிட் மார்பிள் ஸ்டோனால் தான் கட்டியிருக்காங்க. யார் தாஜ்மஹல் வந்து கட்டினா, வெரி குட், ஷாஜஹான். த வேல்யூபிள் டைமண்ட் இஸ் காட் ஃப்ரம் ராக்ஸ். ஸோ வந்து வேல்யூபிள், ரொம்ப ப்ரெஷியஸ் டைமண்ட் நமக்கு என்ன எதுலேருந்து கிடைக்குது, ராக்ஸ்லேருந்து தான் கிடைக்குது. சரிங்களா, த டைமண்ட் இஸ் த ஹார்டஸ்ட் ராக். ஸோ டைமண்ட் அப்படின்றது ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடிய ராக் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? ஓகேப்பா. ஸோ இதுதான் என்ன பார்த்தோம், கிரானைட். ஓகே, ஸோ இது டைமண்டோட பிக்சர். ஸோ பார்த்துருக்கீங்களா, டைமண்ட் நேரில் பார்த்துருக்கீங்களா? ஓகே ஃபைன், இதுதான் வந்து டைமண்டோட பிக்சர். ஸோ டைமண்ட் வந்து க்ளோஸ் அப்பில் பார்த்தா இப்படி தான் இருக்கும். சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம்ப்பா. ஸ்லேட் ராக்ஸ் ஆர் டார்க் கிரே ஆர் பிளாக் இன் கலர். ஸ்லோ ஸ்லேட் அப்படின்றது என்னது, ஸ்லேட் அப்படின்றது ஒன் ஆஃப் த ராக் தான். அது என்ன கலரில் இருக்கும் அப்படின்னா, கிரே கலரில் இல்லைனா பிளாக் கலரில் இருக்கும். கிரே ஆர் பிளாக் இன் கலரில் இருக்கும். சரிங்களா, ஸோ கிரே கலர் ஆர் பிளாக் கலரில் வந்து இருக்கும். கிரானைட்டும் அதே மாதிரி தான், கிரே ஆர் பிளாக் கலரில் வந்து இருக்கும். சரிங்களா, நெக்ஸ்ட்டு தே ஆர் யூஷுவலி ஃபவுண்ட் இன் ராக்கி ஷோஸ். ராக்கி ஷோஸ் அப்படின்னா கடல்லலாம் பார்த்துருக்கீங்களா, ஸோ கடற்பாறைகள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இடத்துல தான் இது வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தே ஆர் மேட் ஆஃப் லேயர்ஸ். ஸோ இது எப்படி இருக்குன்னா, லேயர்ஸ் லேயர்ஸாக வந்து இருக்குமா. சரிங்களா, ஸோ வந்து பாறை அப்படின்னா ஒரு பெரிய கல்லாக தான் இருக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ராக் இஸ் எ லார்ஜ் ஸ்டோன்னு பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஸ்லேட் எப்படி இருக்குன்னா, லேயர்ஸ் லேயர்ஸாக இருக்குமா. தீஸ் லேயர்ஸ் கேன் பி செப்பரேட்டட். ஸோ இந்த லேயர்ஸ் என்ன பண்ண முடியுமா, செப்பரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, The slate which we use to write is made of this rock. The slate which we use to write is made of this rock.
ஸோ நம்ம எழுதுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, ஸ்லேட் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்லேட் வந்து இந்த ராக்கால் பண்ணது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஸ்லைட்டை எப்படி மேம் ராக்கால் பண்ண முடியும் அப்படின்னா, அதை பாதியாக செப்பரேட் பண்ண முடியும். சரிங்களா, லேயர்ஸ் லேயர்ஸாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த லேயரை பாதியாக எடுத்து அதில் வந்து ஸ்லேட் வந்து பண்ணியிருப்பாங்க. அதனால தான் நம்மளால் என்ன பண்ண முடியுது, அது மேலே அழகாக எழுத முடியுது. ஓகேவா, ஸ்லேட் டாயில்ஸ் மேட் அவுட் ஆஃப் திஸ் ராக் இஸ் யூஸ்டு ஃபார் ரூஃப்ஸ் ஆஃப் ஹவுசஸ். ஸ்லேட் டாயில்ஸ் மேட் அவுட் ஆஃப் திஸ் ராக் இஸ் யூஸ்டு ஃபார் ரூஃப்ஸ் ஆஃப் ஹவுசஸ். ஸோ வீட்டில் இருக்கிற ரூஃப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரூஃப் எல்லாம் பண்ணுறதுக்கு இந்த ஸ்லேட் டாயில்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா, ஸ்லேட் இஸ் ஃபார்ம்டு ஃப்ரம் ஷேல். ஸோ ஷேல்லேருந்து என்ன கிடைக்குது, ஸ்லேட் இஸ் ஃபார்ம்டு ஃப்ரம் ஷேல். ஷேல் அப்படின்னா என்னென்னா செடிமெண்ட்ரி ராக். ஸோ கிளேயெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாமே அப்படியே படிஞ்சு படிஞ்சு ஒரு படிமமாக மாறிடும். ஸோ அப்படி செடிமெண்ட்டாக இருக்கிற ராக்ஸ்லேருந்து தான் எது கிடைக்குது, ஸ்லேட் அப்படின்றது கிடைக்குது. ஓகேவா, ஷேல் அப்படின்றது செடிமெண்டரி ராக். ஓகேவாப்பா, நெக்ஸ்ட்டு லைம் ஸ்டோன். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு ஸ்லேட்டோட பிக்சர் பார்த்துடலாம். ஸோ இதுதான் வந்து ஸ்லேட். ஸ்லேட் ராக் எப்படி இருக்குது பாருங்கள், லேயர்ஸ் லேயர்ஸாக இருக்கா. ஸோ இந்த லேயரை என்ன பண்ண முடியும், செப்பரேட் பண்ண முடியும். ஸோ இதை செப்பரேட் பண்ணி தான் என்னவா யூஸ் பண்ணுறாங்க, எழுதுகிற ஸ்லைட்டாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா, இப்போ லைம் ஸ்டோன் பார்க்கலாம். லைம் ஸ்டோன் இஸ் ஒயிட் இன் கலர். ஸோ லைம் ஸ்டோன் என்ன கலரில் இருக்குமா, ஒயிட் கலரில் இருக்குமா. ஸோ ஒரு ராக்கோட கலரும் சரி ஷேப்பும் சரி எதை பொறுத்து வந்து டிஃபர் ஆகுமா, அதோட அதில் இருக்க மினரல்ஸை பொறுத்து டிஃபர் ஆகும் ஷேப் அண்ட் சைஸு. சரிங்களா, வி மேக் லைம் ஃப்ரம் திஸ் ராக் ஃபார் ஒயிட் வாஷிங் ஹவுசஸ். ஸோ வீடு எல்லாமே ஒயிட் வாஷ் பண்ணுவோம் பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு வந்து லைம் வந்து தேவை. அந்த லைம் எதுலேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா, இந்த லைம் ஸ்டோன்லேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, லைம் ஸ்டோன் இஸ் செடிமெண்டரி அண்ட் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் சிமெண்ட். ஸோ சிமெண்ட் மேக் பண்ணுறதுக்கும் நமக்கு எது யூஸ் ஆகுது, லைம் ஸ்டோன் வந்து யூஸ் ஆகுது. ஓகேவா, செடிமெண்ட் அப்படின்னாவே படிந்து இருக்கிறது தான் செடிமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். சரிங்களா, மார்பிள் இஸ் ஃபார்ம்டு ஃப்ரம் லைம் ஸ்டோன். ஸோ மார்பிள் எதுலேருந்து உருவாகுது, லைம் ஸ்டோன்லேருந்து தான் வந்து உருவாகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்தோம்னா ஸ்லேட் ராக் ஆர் டார்க் கிரே ஆர் பிளாக் இன் கலர். ஸோ ஸ்லேட் ராக் வந்து கிரே கலர் இல்லைனா பிளாக் கலரில் வந்து இருக்கும்ப்பா. தே ஆர் யூஸ்வலி ஃபவுண்ட் இன் ராக்கி ஷோஸ். ஸோ ராக்கி ஷோஸில் தான் என்னது அதிகமாக இருக்கும், பாறைலாம் அதிகமாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இடத்துல நம்மளால் ஸ்லேட் வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. தே ஆர் மேட் ஆஃப் லேயர்ஸ். ஸோ இது வந்து லேயர்ஸ் லேயர்ஸாக இருக்கும். ஸோ அந்த லேயர்ஸை தான் என்ன பண்ண முடியும், வி கேன் ஈஸிலி செப்பரேட். ஸோ அந்த லேயர்ஸை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க, எழுதுகிற ஸ்லைட் வந்து உருவாக்குறாங்க. த ஸ்லேட் விச் வி யூஸ் டு ரைட் இஸ் மேட் ஆஃப் திஸ் ராக். ஸோ எழுதுகிற ஸ்லைட்டு இதிலிருந்து தான் நமக்கு உருவாக்குறாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸ்லேட் டைல்ஸ் மேட் அவுட் ஆஃப் திஸ் ராக் இஸ் யூஸ்டு ஃபார் ரூஃப்ஸ் ஆஃப் ஹவுசஸ். ஸோ வீட்டோட ரூஃப் வந்து பண்ணுறதுக்கும் ஸ்லேட் டைல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸ்லேட் வந்து எதுலேருந்து கிடைக்குது, ஸ்லேட் இஸ் ஃபார்ம்டு ஃப்ரம் ஷேல். ஷேல் அப்படின்றது செடிமெண்டரி ராக்னு நம்ம பார்த்தோம். சரிங்களா, செடிமெண்டரி ராக்னா க்ளே எல்லாமே அப்படியே படிஞ்சு படிஞ்சு ஒரு செடிமெண்ட் செப்பரேஷன் சாரி செடிமெண்ட்டாக வந்து இருக்கும். ஸோ அதுலேருந்து உருவாகிறது தான் என்னது, ஸ்லேட் அப்படின்றது. ஸ்லேட் அப்படின்றது ஒன் ஆஃப் த ராக். ஓகேவா, லைம் ஸ்டோன் இஸ் ஒயிட் இன் கலர். ஸோ லைம் ஸ்டோன் என்ன கலரில் இருக்கும், ஒயிட் கலரில் வந்து இருக்கும். ஸோ நம்ம ஒயிட் வாஷ்க்கெலாம் யூஸ் பண்ணுற லைம் எதுலேருந்து கிடைக்குது அப்படின்னா, இந்த லைம் ஸ்டோன்லேருந்து தான் கிடைக்குது. சரிங்களா, லைம் ஸ்டோன் இஸ் செடிமெண்டரி அண்ட் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் சிமெண்ட். சிமெண்ட் பண்ணுறதுக்கும் இந்த லைம் ஸ்டோன் வந்து கிடைக்குது. மார்பிள் இஸ் ஃபார்ம்டு ஃப்ரம் லைம் ஸ்டோன். ஸோ மார்பிள் எதுலேருந்து வந்து வருது, லைம் ஸ்டோன்லேருந்து தான் வருது. ஓகே, நெக்ஸ்ட்டு க்வெஷ்சன் ஆன்சர்ஸ் வந்து பார்க்கலாம்ப்பா. ஸோ லெசன் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ க்வெஷ்சன் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். வாட் இஸ் எ ராக், ராக் அப்படின்னா என்ன பார்த்தோம், எ ராக் இஸ் எ லார்ஜ் ஸ்டோன் மேட் அப் ஆஃப் மினரல்ஸ். ராக் அப்படின்றது ஒரு லார்ஜ் ஸ்டோன், இட் இஸ் மேட் அப் ஆஃப் மினரல்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு வாட் இஸ் ஸ்லேட், ஸ்லேட்னா நம்ம என்ன பார்த்தோம், எழுதுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்லைட்டு. அது எதுலேருந்து வந்து கிடைக்குது, ஸ்லேட் அப்படின்ற ராக்லேருந்து தான் கிடைக்குது. ஸ்லேட் இஸ் அ டார்க் க்ரே ஆர் பிளாக் இன் கலர். ஸ்லேட் இஸ் அ டார்க் க்ரே ஆர் பிளாக் இன் கலர். சரிங்களா, பிளாக் கலரில் இருக்கக்கூடிய ஒரு ராக் தான் என்னது, ஸ்லேட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன்,
Which is the hardest rock? So, romba hard ah irukra rock edhu? Diamond is the hardest rock. So, diamond, vairam irukku pathinga, adhu dhaan romba hardest rock nu solluvom. Name 5 different rocks. So, enna enna different ana rocks alla namma idhu varaikkum paathirukkom? Granite paathirukkom, sandstone paathirukkom, marble paathirukkom, slate paathirukkom, last one limestone. Seringla? Okay. Are all rocks of the same color? Ella rockum ore color la irundhuchingla? Black na black color la ella rockum irundhucha? Kadaiyadhu. Over rockukum color vandu differ agum as well as shape vandu differ agum. Seringla? Okay, just recall pannikala. What is a rock? Rock appadina enna artham? A rock is a large stone made up of minerals. Second one, what is slate? Slate அப்படின்றது என்னது? Slate is a dark gray or black in color. Slate அப்படின்றது ஒரு rock, அது என்ன கலர்ல இருக்கும்? Gray or black கலர்ல வந்து இருக்கும்னு சொல்றாங்க. Which is the hardest rock? ரொம்ப ஹார்டா இருக்கிற rock எது? Diamond. Diamond is the hardest rock. Name 5 different rocks. ஏதாவது 5 different rocks நேம் பண்ண சொல்லியிருக்காங்க. Granite, sandstone, marble, slate and then limestone. சரிங்களா? Okay, next. Are all rocks of the same color? எல்லா ராக்கும் ஒரே கலரில் இருக்கா அப்படின்னா? No, அப்படின்னு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பிக்சர் ஒரு தடவை பார்த்துடலாம். இதுதான் என்னது? கிரானைட். ஓகேவா? கிரே ஒரு பிளாக் கலரில் இருக்குன்னு பார்த்தோம் பார்த்தீங்களா? இதுதான் கிரானைட். இதுதான் லைம் ஸ்டோன். பார்த்தோம் இல்லைங்களா? லைம் ஸ்டோன் என்ன கலரில் இருக்குன்னு சொன்னாங்க? ஒயிட் கலரில் இருக்கு. அதே மாதிரி ஒயிட் கலரில் இருக்கா லைம் ஸ்டோன்? நெக்ஸ்ட்டு இதுதான் ஸ்லைட். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஸ்லைட் எப்படி இருக்குது பாருங்கள். ஸ்லைட்டு லேயர்ஸ் லேயர்ஸாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு இதுதான் என்னது? சாண்ட் ஸ்டோன். ஸோ ரெட் கலரில் வந்து இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? அதுதான் இது. நெக்ஸ்ட்டு டைமண்ட். டைமண்ட் தான் என்னது? ஹார்டஸ்ட் ராக். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இதோட ராக் அண்ட் மினரல்ஸ் லெசன் முடிஞ்சிருச்சுப்பா. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.